Hi guys, best of luck ungala varavaikiram. This is Sudhakar Randy. Inige namba paakaporadhu pathinga best 6 doctor related ana web series da paakaporam. 6 web series irukenga. 6 web series inme doctor related ana web series irukum plus medical related ana web series irukenga. Adhaavadhu oru manushina kaapaathrathukku evlo important kudukranga namba doctors ingra. Ovvoru vishayamum ovvoru second evlo important nu solli indha 6 web series la kaatirupanga. Vaanga paathi enjoy pannuvom. Vaanga video ku போகலாம் லிஸ்ட்ல ஆறாவது பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா மெடிகோஸ் 2019ல வந்த ஒரு நல்ல ஒரு டாக்டர் ரிலேட்டடான ஒரு வெப் சீரிஸ் சொல்லலாம் இந்த வெப் சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.9 கொடுத்திருக்காங்க 10க்கு இந்த வெப் சீரிஸ் டோட்டலாக 87 எபிசோடு இருக்கும் ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற எல்லா டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு பேஷண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னா பேஷண்ட் தான் முக்கியம் அடுத்தது தான் வந்து ஃபைனான்சியல் அதாவது காசுன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு ஃபைனான்சர் அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு காசு தாண்டா முக்கியம் அதுக்கப்புறம் தாண்டா பேஷண்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட டாக்டர்ஸுக்கும் எப்படி பிரச்சனை வருது பிரச்சனைல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் டாக்டர்ஸ் எல்லாமே ஹீரோஸ் இப்படி எல்லாமே ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க இந்த வெப் சீரிஸில் ரொம்ப நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்படியே ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தமிழ் டப்ல MX Play ஃப்ரீயாகவே இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹெக்கேமேங்களோ 2019ல் வந்து இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ் டோட்டலாக 70 எபிசோடு இப்போதைக்கு தமிழ் டப்பில் இருக்கு மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்லலாம் இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா 40 வயசு உள்ள ஒரு மனுஷன் ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பேர் தான் ஹெக்கேமேங்களோ அவரோட பேர் தான் வந்து வெப் சீரிஸ்க்கு வச்சிருக்காங்க இவர் வந்து என்ன சொல்றது இது வரைக்கும் யாருமே பார்க்காத டிசீஸ் எந்த டிசீஸ் இருந்தாலும் எந்த பேஷண்ட் இருந்தாலும் அவங்கள வந்து இவர் எடுத்து பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதாவது இப்போ யாருக்குமே தெரியாதரா அது என்ன வியாதியே தெரியாத டாக்டர்ஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்டை இவர் எடுத்து அவங்கள சால்வ் பண்ணுவாருங்க மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே 3 டாக்டர்ஸ் வச்சிருப்பாரு அவங்க 3 பேரை திங்க் பண்ணி வச்சு எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும் எந்த பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவங்க உயிரை காப்பாற்றணும்டா அப்படிங்கிற எனக்கு சீரியஸில் ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா பேஷண்ட் எது சொன்னாலும் பொய் தாண்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அதை நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன ஹெக்கேமேங்களோ வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பார் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த வெப்சீரிஸை ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபுல்லாக போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க காமெடி கேட்ட ஒரு டாக்டர்னால் அது இந்த மனுஷன் தான் நல்லாயிருக்கும் அதுவும் அவர் ஒரு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கும் போது பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் வரும் அந்த மியூசிக் நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மியூசிக் எனக்கு போய் பாருங்கள் தமிழ் டப்பில் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜான் 2019ல் வந்த ஒரு மெடிக்கல் டாக்டர் ரிலேட்டடான ஒரு வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு சீசன் இப்போதைக்கு வந்திருக்கு 16 எபிசோடு இருக்குது ஒவ்வொரு எபிசோடும் 40-45 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வெப் சீரிஸ் ஒரு கொரியன் வெப் சீரிஸ் இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ் சொல்லுவேன் இந்த வெப் சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா 2 டேலண்டடான டாக்டர்ஸ் 2 பேர் வந்துட்டு பேஷண்ட் அதாவது அவங்களுக்கு என்ன வலிங்கிறது மிஸ்ட்ரி மூலியமாகவே தெரிஞ்சுப்பாங்க அதாவது அவங்களுக்கு வலி என்னங்கிறத அவங்களுக்கு டச் பண்ணாமலே இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணுற ஒரு மனுஷங்களாக இருப்பாங்க இவங்களோட பாஸ்ட் லைஃப் அவங்களோட வாழ்க்கை அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு ஒரு கதை காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கும் அதை காட்டும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம ஹீரோ எப்படி ஜான் வந்து எப்படி டாக்டர் ஆனார் அதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வந்தார் முதல்ல காட்டும்போது ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் அவர் காட்டுவாங்க ஸோ அவரோட வாழ்க்கை வந்து எப்படி போச்சு எப்படி அவர் ஜெயிலுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் ஸ்டோரி ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு அவர் ஜெயிலுக்கு போனார் என்ன ஆகுங்கிறது நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸ் எனக்கு தமிழ் டப்பில் இருக்குது அது MX Play ஃப்ரீயாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரொமான்டிக்
2016ல வந்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ் ஒரு கொரியன் வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா 2 சீசன் இருக்குது. முதல் சீசனில் எபிசோடு 21 எபிசோடு இருக்குது. முதல் சீசன் பார்த்தீங்கன்னா 16 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடு கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் காட்டும்போது ஒரு டாக்டராக இந்த ஒரு மனுஷன் அப்படியே வந்து டீச்சராக மாறுறாரு. அவர் எதுக்கு மாறாரு, டீச்சராக மாறின பிறகு ஒரு மனுஷன் இன்னொரு சைடு ஹீரோ ஒருத்தர் வருவார், அவரை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணி இந்த மனுஷங்களை காப்பாற்றுறதுங்கிறது நீங்கள் அந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொதல் எபிசோடு அப்படி இருக்கும். ரெண்டாவது எபிசோடு இன்னொரு சைடு ஹீரோ வருவார், அவரு கூட இவர் எப்படி தாழ்ச்சி நல்லா அழகாக ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருப்பாருங்க. உண்மையிலே சொல்கிற ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இவருக்கு சூப்பராக இருக்கும். டீச்சர் கிம்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அவர் தான் சொல்லுவேன். மொதல் சீசன்லேருந்து ரெண்டாவது சீசன் வரைக்கும் அவர் தான் இருக்காருங்க. அவரோட வாழ்க்கை எவ்வளோ அளவுக்கு அருமையான ஒரு வாழ்க்கைனா, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் உயிர் கொடுத்து காப்பாற்ற ஒரு மனுஷன், அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 4-5 ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு மனுஷங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் காட்டும்போது வேற ஒருத்த மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அப்படியே வந்து இந்த மனுஷன் கூட வந்து சேர்க்குவாங்க பாருங்க. வேற லெவலான ஒரு வெப்சீரிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ். தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டாவது பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சர். 2014ல வந்த ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.4 கொடுத்துருக்காங்க 10க்கு. டோட்டலாக 20 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியா, சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க. அதாவது நார்த் கொரியாவுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, சவுத் கொரியாவுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. அதாவது இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையே பிரச்சனைங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனுக்கு பிரச்சனை வரும். நம்ம ஹீரோ எப்படி டாக்டர் ஆனார், அதுக்கப்புறம் டாக்டர் ஆன பிறகு இவருக்கே துரோகம் பண்ணியிருப்பார் ஒரு மனுஷன், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாருங்க. இப்படிப்பட்ட ஒரு டாக்டருக்கு அவர் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆகுறதா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோனி ஒருத்தவங்க வருவாங்க பாருங்க, ரெண்டு பேரோட வாழ்க்கை ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டி வரைக்கும் சும்மா சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கும். இந்த வெப்சீரிஸ் நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை, நீங்கள் போய் பார்க்கணும். எம்எக்ஸ் பிளேல ஃப்ரீயாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏ மிராக்கல். 2019ல வந்த ஒரு சூப்பரான ஒரு டாக்டர் ரிலேட்டடான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். வெப்சீரிஸோட ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. வெப்சீரிஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து கிட்டத்தட்ட 197 எபிசோடுங்க இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடு வந்து 40-45 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். எம்எக்ஸ் பிளேல இப்போ அவைலபிளாக இருக்கு பாருங்க, 197 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பேன்னு சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனா ஹலிங்கிறவர் வந்து ஒரு அனாதியாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு சிண்ட்ரம் இருக்குது, அதாவது சர்வன்ட் சிண்ட்ரம்ங்கிற ஒரு வியாதி இருக்குது. அதாவது தேவத்தீர் மகளை வந்து நம்ம விக்ரம் சார் இருப்பார் இல்லைங்களா, பாப்பா நீலா அப்படி பேசிகிட்டு இருப்ப ஒரு மனுஷன், அதே மாதிரி தான் இவர் வந்து டாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும். மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட பிரச்சனை, ஒருத்தருக்கு இந்த ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் கையை தொடாமலே ஹார்ட்டை தொடாமலே வந்துட்டு அவர் அப்படியே கண்டுபிடிக்க ஒரு மிஸ்ட்ரி அவர்கிட்ட இருக்கும். அதை வந்து நமக்கு கிராஃபிக்ஸாக காட்டுவாங்க இந்த வெப்சீரிஸில், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி டாக்டர் ஆனார், டாக்டர் ஆன பிறகு இவருக்கு எல்லா டாக்டரும் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா, பேஷண்ட் முதல்ல ஏற்றுக்கினாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லுவேன். நல்ல ஒரு க்யூட்டான, நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸான ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த வெப்சீரிஸ் சொல்லுவேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ். இது ஒரு டர்க்கி வெப்சீரிஸ் தான், ஆனால் வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஹல்லிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்கள், வேறு லெவல் நினச்சிருக்காரு. சூப்பரான வெப்சீரிஸ், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதான் காய்ஸ், நீங்கள் இந்த வெப்சீரிஸில் எந்த வெப்சீரிஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, எந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், இல்லை உங்களுக்கு டாக்டர் ரிலேட்டடான ஒரு வெப்சீரிஸ் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஒரு ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன். So thank you for watching my video.